தென் ஹாய் கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க, வாட்ஸ்அப் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக, இப்போ நான் இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க உள்ளது. இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ இருக்குதா, இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கேலரிக்கு வந்து போயிடும். கைஸ் நம்ம நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் போட்டிருக்கிறேன் வீடியோ, அப்புறம் கேமை பற்றியும் போட்டிருக்கிறேன், சேஃப்டி கண்டென்ட்டும் போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த இடத்துல இருக்க இந்த ஃபோட்டோ பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்குதா? இது மாதிரி உங்களுக்கு சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல போய்க்கலாம். செட்டிங்ஸுக்கு போனோடனே அக்கௌண்ட்டை டேப் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டை டேப் பண்ணோடனே ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சிம்பிள் தான், நீங்கள் என்ன தான் இப்படி சேவ் பண்ணி வச்சாலும் ஆஃபில் தான் இருக்கும். வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மறுபடியும் பார்த்துக்கிற மாதிரி ஆஃப்லைன்லேயே. இப்போ இங்கே பாருங்கள், நான் சும்மா அதை சர்ச்சு வரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை அனுப்பிச்சு வரேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது மாதிரிக்குதா? இப்போ நான் வெளியே வரேன், ஆனால் நார்மலான மொபைலுக்கு இப்படி இருக்காது. என்டர் இஸ் சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் போகிறேன். இப்போ பாருங்கள் அது கீழே வர மாதிரி வந்துடும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இதை பாருங்கள் கீழே போயிடுச்சு. இது மாதிரி வேணால் அந்த ஆப்ஷன் நீங்கள் இனேபிள் பண்ணி விட்டுங்க, தானாக அது மாதிரி வந்துடும். நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா தான் நீங்கள் எப்பயுமே டெலிட் பண்ணுக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க, ரொம்ப லேட்டாகும். ஏன்னா பெரிய குரூப்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது எப்படி நம்ம டெலிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை சூஸ் பண்ணோடனே இது ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல, 3 dot பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, 3 dot லைனு. இப்போ இங்கே மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளியர் சாட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸும் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிரும். அதாவது சில பேர் தேவையில்லாமல் அவங்க அது பாட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், சும்மா நயானு வந்துக்கினே இருக்கும். அப்படின்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், வாட்ஸ்அப் தெரியாதவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா வந்து வேஸ்ட் ஆகாது, அதே மாதிரி உங்கள் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து உங்கள் மொபைல் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் பார்த்து டெலிட் பண்ணுற மாதிரி. இப்போ யூஸ் லெஸ் டேட்டா அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் யார் கூட அதிகமாக சேட்ஸ் பண்ணுக்கிறீங்க, ஏதாவது சேட் பண்ணுக்கிறீங்க, குரூப்ஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்படியே வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு டைப்பிங்லேயும் கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கிறேன், 1 2 3 அப்படின்னுக்கிறது. இப்போ மறுபடியும் அது அந்த இடத்துக்கு மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பாம்பு மாதிரி நெளிஞ்சுனுக்குது இல்லை, அது போட்டு இப்போ நம்ம சேனலில் பேரை போட்டு டைப் பண்ணுறேன். அநேகமாக இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது, பட் அவ்வளோவாலாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம இது கொடுத்துட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இது கொடுத்துட்டுனா ஃபுல்லாக அப்படியே கோடு மாதிரி வந்துடும். இப்படி கோடு மாதிரி வந்த உடனே நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ கைஸ் இப்போ வேணால் நீங்கள் டெலிட் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வரும், டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு எப்போ வராது, சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். இந்த இது மாதிரி வந்துடும், டெலிட் ஃபார் மீன் மட்டும். அதாவதுன்னா இது எத்தனை மணி நேரத்துக்குள்ள டெலிட் பண்ணுன்னா கரெக்டாக 1 மணி நேரம் 8 நிமிஷம் 50 செகண்டுக்குள்ளே நீங்கள் பண்ணாதான், அந்த டைமுக்குள்ளே பண்ணால் தான் உண்டு. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இங்கே கீழே இருக்கிற சண்டை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், கேமை பற்றியும், அப்புறம் யூடியூப் சேனலை வச்சுருந்தா அது அதை பற்றியும், அப்புறம் சேஃப்டி கண்டென்ட்டும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு கோ கொடுத்துக்கலாம். இது டெக் கண்டென்ட்டு வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ஒன்ஸ் அப்படின்ற மட்டும் கிளிக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இது ஒரு குட்டி பாப்அப் மெசேஜ் மாதிரி எங்களுக்கு போகும். இப்போ நம்ம ஒரே ஒரு டைம் கிளிக் பண்ணி மறுபடியும் வெளியே வந்தாங்கன்னா அதுக்குள்ளே உங்களால் போகவே முடியாது. நீங்கள் தேவையில்லாத்துக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதை மைண்டில் வச்சுட்டு அவங்ககிட்ட கொடுங்க, சார் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஃபோட்டோ அவங்க ஒரே டைம் பார்த்தா போதும் தோணுச்சுன்னா அதை கொடுங்க.
गायस पर्मिशन ग्रूप सेतना यूसफुल ना पाक टेवा अब नहीं ग्रूप सोल वे अबा ग्रूप अभी क्लिक पड़ी को क्लिक पड़े नहीं वेमो क्लिक पड़ी को गायस इनकान वीडियो अवलता मैं ना पाकल देन बाय गायस।